அனைவருக்கும் வணக்கம். டெக் கஜாஜி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிற டிவைஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபியூவல் பாக்ஸ். ஃபியூவல் பாக்ஸ் பார்த்தோன்னா பவர் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கேப்பபிலிட்டி. இது வந்து பவர் பாக்ஸ் வந்து பவர் பாயிண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி பவர் பாக்ஸும் இருக்குது. அது மூலமாக எங்கே வேணால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. வாங்க இப்போ போய் பார்ப்போம். இந்த ஃபியூவல் பாக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான விஷயங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபியூவல் பாக்ஸ் வந்து பவர் பாயிண்ட்லேயே சார்ஜ் பண்ணலாம், இல்லைனா உங்கள் லேப் பிசி யூஎஸ்பி போர்ட் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா அதோட டிட்டாச்சபிள் எப்படி அட்டாச் ஆகுது, எப்படி ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த இமேஜில் வந்து பார்த்தோன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் தான், அது வச்சோன்னே அது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அப்படி எடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம அன்பிளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டாண்டு மாதிரி டேப் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பூஸ்ட் பேக், அப்புறம் யூனிவர்சல் டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அஃபிஷியல் சைட்டில் போய் பார்ப்போம், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஃபியூவல் பாக்ஸ். ஃபியூவல் பாக்ஸ் ஒரு அஃபிஷியல் வெப்சைட், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபியூவல் பாக்ஸ்னு பார்த்தோன்னா இது ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். பவர் பேங்க்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த ஃபியூவல் பாக்ஸில் பார்த்தோன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே ஃபியூவல் பாக்ஸ் வச்சிடறாங்க. ஃபியூவல் பாக்ஸ்னால் நம்ம பவர் பேங்க் மாதிரி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், சார்ஜ் பண்ணுற டைமில் அதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரெண்டு ஃபோன் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் இருக்குது, இது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ளக் பாயிண்டில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேப் கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த ஃபியூவல் பாக்ஸ் டிவைஸில் வந்துடுது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதிகமாக குயிக்காக சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோன்னா இதில் வந்து போர்ட்டபிள் சார்ஜர் அல்டிமேட் சார்ஜிங் சொல்யூஷன் வந்து $119 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று போர்ட்டபிள் பவர் சார்ஜர், அது மட்டும் பார்த்தோன்னா 79.9, அப்போனா $80 அரௌண்ட் வந்துடுது. இந்த மாதிரி இந்த ரெண்டு டிவைஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய டெக்னாலஜி லெவலில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான விஷயம். எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் எடுத்து போகலாம். திருப்பி சார்ஜ் போடும்போது இதில் வந்து அப்படியே ப்ளக் பண்ணிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி ஈஸியாக அன்பிளக் பண்ணிக்கலாம், ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஓரியன்டாக தான் இந்த இது இருக்குது. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த சைட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். நன்றி, வணக்கம்.